ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் பிராப்பிய ரூபினி ஸ்டாப். நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு நவராத்திரி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எடுத்த குழு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், நிறைய நவராத்திரி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்புறம் புதுசாக என் சேனலை இப்போ தான் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்மளுக்காக இன்றைக்கி எங்கள் அம்மா நவராத்திரியை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க மிஸ்ஸஸ் மோகதாயினி சேகர். அவங்க என்ன பேசியிருக்கான்றதை தொடர்ந்து பாருங்கள். இங்கே கொலுவில் வச்சுருக்கக்கூடிய செட்டியார் பொம்மை கிட்ட பார்த்தீங்கன்னா பித்தளை கடை இருக்கும். ஸோ மினியேச்சர் பிராஸ் ஐட்டம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஐ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். வாங்க வணக்கம். இது நம்ம வீட்டு குழு. இந்த குழுவை பற்றி நம்ம இன்றைக்கி நவராத்திரி விழாவை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்குவோம். இது சிவனுக்காக கொண்டாடுறது, நவராத்திரி சக்திக்காக கொண்டாடுறது, சக்தி கடவுளுக்கான விழா இது. இந்த விழா வந்து ஒற்றுமைக்காகவும் ஈகைக்காகவும் மட்டும் கொண்டாடுறதில்லை, அதுக்கு மேலே இருக்க மண்ணிலையும் தண்ணிலையும் இருக்க இறைத்தன்மையை உணர்றதுக்கான ஒரு விழா இது. இறைவன் எங்கேயுமே இருக்கிறாரு, அதுக்காக இதெல்லாம் தேவை. இறைவன் எங்கேயுமே இருக்கிறார் தான், ஆனால் அதை வந்து குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே நம்ம சொன்னோம்னா உணர முடியாது அவங்களால. அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விழாக்களாக நம்ம கொண்டாடுறோம். இந்த விழாக்களில் ஈடுபடும்போது, அவங்க உற்சாகமாக ஈடுபடும்போது அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு இறை சிந்தனை அதிகமாகும். தானாகவே அதை யோசிக்கிற தன்மையெல்லாம் அவங்களுக்கு வரும். இதில் யூஸ் பண்ணுற இந்த மங்கள பொருள்கள் அதெல்லாம் பார்க்கும்போது மஞ்சள், சந்தனம், குங்குமம், இந்த வாசனைகள் எல்லாமே நம்ம மூளைக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இந்த இதனால் இந்த விழாவை பார்த்தீங்கன்னா சக்தி கடவுளை தான் நம்ம சிறப்பாக சொல்லுவோம். ஏன்னா வந்து அவளும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. பெண்கள் தான் இந்த நாட்டோட கண்கள், என் வீட்டுக்கும் கண்கள். இந்த பெண்களை ஒரு விழாவை சிறப்பாக எடுத்து செய்யும்போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஈடுபடுவாங்க சிறப்பாக. அதனால தான் இது சக்தி கடவுளுக்கான விழா, இது பெண்களுக்கான விழா. இது இதில் இந்த மூணு பேரும் தேவியர்களுக்கு நம்ம இதில் வழிபாடு நடப்போம். முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கும், இடையில் இருக்க மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கும், கடைசியாக இருக்கிற மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் நம்ம வணங்கி நம்ம இந்த விழாவை கொண்டாடுறோம். இதில் கலசம் வச்சு இந்த பொம்மைகளை வச்சு கொண்டாடுவாங்க. இதில் பலவிதமான கொண்டாட முடியும். பொம்மைகளை இந்த லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை சிலைகளை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் குத்து விளக்கு வச்சு அந்த குத்து விளக்கில் இந்த மூன்று தேவியர்களையும் நினைச்சு வழிபடுவாங்க. இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபடுவாங்க. இந்த கலசத்தை பார்த்திங்கன்னா நூல் சுற்றி இருப்பாங்க. அந்த நூல் தான் நரம்புகள். அந்த வேரை வந்து தர்பை குழுனால் ஆன கூச்சம் போட்டிருப்பாங்க, அதுதான் எழுந்து. அது உள்ளே இருக்கிற அரிசியோ சில பேர் தண்ணியை வைப்பாங்க, சில பேர் அரிசி போடுவாங்க. அதுதான் உதிரம் போல். ஒரு மனித உடலில் எப்படி எல்லா இதுவும் இருக்குமோ அதே போல் அந்த பொருள்களால் பாவனை செய்து நம்ம அந்த கலசத்தை வச்சுருப்போம். அந்த கலசத்துக்கிட்ட நம்ம கடவுளை ஆவாகனம் பண்ணி பூஜை செய்வோம். இந்த மனிதன் வாழ்க்கையில் வந்து எடுத்தவுடனே இறைநிலையை யாராலையுமே அடைய முடியாது, படிப்படியாக தான் முன்னேறி போகணும். அதையும் உணர்த்துற மாதிரி தான் இந்த படிக்கட்டு வச்சு நம்ம வழிபடுறதுக்கான காரணமும் அதுதான். படிப்படியாக தான் முன்னேறணும்னா எப்பொழுதுமே அது ஸ்டேபிளாக இருக்கும், நிலையானதாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி படிக்கட்டு வச்சு நம்ம வழிபடுறோம். படியை பார்த்திங்கன்னா எப்போவுமே விநாயகர் வச்சு தான் குருவை தொடங்குவோம். அவர் தான் உலகத்தின் முதல் கடவுள், குரு முதல் கடவுள். அவர் தான் பிடிச்சி வச்சாலே பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளையார் தான் முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் துர்கை தான் வந்து முதல்ல அவங்க தான். அதனால் அவங்கள நடநாயகமாக வச்சுருக்கிறதான அந்த துர்கை அம்மனுக்கு வழிபாடு முதல் மூன்று நாள் நடத்துவோம். அடுத்தது துர்கை அம்மன் வீரத்தை வழங்கக்கூடியவங்க, மன தைரியத்தை வழங்கக்கூடிய கடவுள் அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி, உங்களுக்கு செல்வத்தின் அதிபதி. நம்ம நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். சரஸ்வதி, கலைகளுக்கு அதிபதி அவங்க. எல்லா கலைகளும் ஆய கலைகள் 64 நமக்கு கிடைக்கணும்னா சரஸ்வதி தேவியை வணங்கணும். முருகக்கடவுள், முருகக்கடவுள் மூன்று ரெண்டு மனைவியான்னு சொல்லுவாங்க. இச்சாசக்தி, ஞானசக்தி,
கிரியா சக்தி அப்படின்ற மூன்று அந்த சக்திகளுடைய வடிவம் தான் அந்த மூன்று கடவுள்களாகவும் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரிஷபாரூடராக சிவ தன் அம்பிகையோடு உட்கார்ந்துருப்பார், அம்பிகையை பிரியாமல் அமர்ந்திருப்பார். இது ரிஷபத்து மேலே இவங்க வந்து இந்த சமயக்குறவர்கள் நால்வர்கள்னு பேர். இந்த நான்கு பேருமே இறைவனை போற்றி பாடுனவங்க. தமிழ் மொழிக்கு இவர்கள் செய்த தொண்டு, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இவங்க அருந்தொண்டு அப்படி இருக்கிறாங்க. அங்கே நடுவில் அந்த அஞ்சு முகம் இருக்கிறது காயத்ரி தேவின்னு பேர். அந்த காயத்ரி தேவிக்கு காயத்ரி ஜபமெல்லாம் சொல்லுவாங்க. அந்த காயத்ரி ஜபம்னாலே இயற்கை வழிபாடு தான். அந்த காயத்ரி ஜபம் யார் ஒருவர் தவறாமல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அத்தனை முகமே தேஜஸாக மாறிடும், முகமே ஒளிமயமாக மாறிடும். அங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா முன்மூர்த்திகள் இருக்குது. அந்த ஐந்து தொழில்கள் செய்கிறதுக்கு ஐந்து கடவுளர்கள் இருக்காங்க. நமக்கு பொதுவாக தெரிஞ்சது முன்மூர்த்திகள் தான் இவர் சொல்லுவாங்க. பிரம்மா படைத்தல் தொழில், விஷ்ணு காத்தல் தொழில், ருத்ரன் அழித்தல் தொழில் சொல்லுவாங்க. இது இல்லாமல் இன்னும் இரண்டு வடிவத்திலையும் சிவபெருமான் இருக்கிறாரு. இவர்களே சிவபெருமானுடைய வடிவம் தான். இன்னும் ரெண்டு மறைத்தல் அருளல்னு ரெண்டு செயல் இருக்கு. அதில் மறைத்தல் செயல் மகேஸ்வரனும், அருளல் செயல் சதாசிவனுமா சொல்லுவாங்க. சதாசிவன் கடவுள்னு சொல்லுவாங்க. இது வந்து காமதேனு. இந்த காமதேனு முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளர்களும் ஒவ்வொரு நுனியிலிருந்து பால் முனை வரையிலும் எல்லாமே கடவுள் தான். இந்த பசுமாட்டு எச்சி ஒன்று தான் வந்து எந்த கிருமிகளுமே வராதது. இந்த பசுமாடு அதேமாதிரி பசுமாடுகளுடைய கோமியம்னு சொல்லுவாங்க. அது பசு கொடுத்துரும், அது படுற இடம். அந்த படுற இடத்துல ஒரு கிருமிகள் கூட எதுவுமே வராது. இந்த சாணம் அது வந்து பஞ்சகவ்யா அப்படின்னு ஒன்று தயாரிப்பாங்க. அந்த பஞ்சகவ்யம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலே தூய்மை அடைஞ்சிடும். பசு சாணம், பசு தயிர், பசு பால், பசு நெய், இது மாதிரி இந்த பசு மூத்திரம், இந்த ஐந்து பொருள்களும் கலந்து செய்கிறது தான் பஞ்சகவ்யம்னு பேர். அதை சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பசு அதனால தான் நம்ம தெய்வமாக சொல்லுவோம். எப்படிப்பட்ட ஏழ்மையான வீட்டில் கூட ஒரு பசு இருந்தால் போதும், அந்த ஒரு பசு வச்சு அந்த குடும்பமே வாழ்ந்துடலான்னு சொல்லுவாங்க. செல்வத்திலே மாடு தான் பேர். நம்ம மாடு அப்படின்னு தூய தமிழ் சொல்ல சொன்னோம்னா மாடுனா செல்வம் அப்படின்னு பொருள். அது ஏன்னா ஒரு மாடு இருந்தாலே நம்ம செல்வந்தர ஆயிட முடியும். அதனால தான் நம்ம நாட்டில் பசு வதையே செய்ய மாட்டோம், பசுவை கடவுளாக வச்சுருந்தோம். வெள்ளையர் ஆட்சிக்கு அப்புறம் தான் நம்ம நாட்டில் இந்த பசு வதைகள்லாம் அதிகமானது. மறுபடியும் நம்ம பசுவை நம்ம காப்பாற்றி இப்போ கோ சம்ரட்சணம் பண்ணோம்னா மறுபடியும் நம்ம இந்தியா மிக சிறந்த நாடாக நிச்சயமாக உருவாகும். அடுத்தது இது வந்து திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய ஏழுமலையார் பத்மாவதி தாயார். வட தமிழ்நாட்டோட எல்லையில் எல்லையாக பழைய காலத்து எல்லையாக குறிப்பிட்டு திருமலையில் இருக்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா சங்கரநாராயணர். சங்கரநாராயணர் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சங்கரன் சிவபெருமானாகவும் ஒரு பாதி நாராயணர் மகாவிஷ்ணுவாகவும் இருப்பாங்க. இது எதுக்குன்னா முதல்ல சைவ சமயம் மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் வைணவம் பிரிஞ்சு போச்சு. அந்த சைவமும் வைணமும் சிவன் கோவிலுக்கு வைணவர்கள் வரவே மாட்டாங்க, வைணவர் கோவிலுக்கு சிவபெருமானே போக மாட்டாங்க. இந்த நிலை தேவையில்லை அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு கடவுள் தான் இவர். அறியும் சிவனும் பொண்ணு, அறியாதவங்க வாயில மண்ணின்வாங்க. அதை உணர்த்ததுக்காகவே இருக்கிற கடவுள் இந்த கடவுள் இருக்கு. இவர் குடிகள் கோயில் வந்து சங்கரநாராயணர் கோவில்னு சொல்லிட்டு சங்கரன் கோவில் இருக்கிற கடவுள் இவர். இவர் வந்து குரு தட்சிணாமூர்த்தி. இந்த குரு தட்சிணாமூர்த்தி வந்து முதல் முதல்ல இந்த நான்கு ரிஷிகள், இந்த சனந்தன சனாதன சனக்குமார், இந்த நான்கு ரிஷிகளுக்கு தான் அவரு வேதங்களை உபதேசிச்சாரு. அந்த வேதங்கள் உபதேசித்தது கூட எந்த வாய்மொழியாக அவர் எதுவுமே பேசல, மௌனமே மொழியாக அவர் உபதேசம் பண்ணாரு. இவங்களும் மௌனமே மொழியாக அதை கற்றுக்கிட்டாங்க. அதனால நம்ம எதுவும் கத்தி பேசினாதான் திரும்ப திரும்ப நம்ம கற்றுக் கொடுத்தாதான் கிடையாது. உச்சு கவனிகளும் ஆழ்ந்து மனமும் மனமும் பேசிக்கணும். ஒரு எந்த ஒரு கல்வியோ எந்த ஒரு தொழிலோ சாதாரணமாக கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, கண் பார்த்து கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது. பார்வையின் மூலமாகவே மனமும் மனமும் பரிமாறிக்கொண்ட விஷயம் தான் அந்த பெரிய வேதங்கள். அப்படி தான் வந்தது. அதுக்கப்புறமா இன்றைய வரையில் அது நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அந்த அந்த மன வலிமையினுடைய காரணமாக தான் இன்றைய வரணும் அந்த வேதங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. அது பார்த்திங்கன்னா அவதாரங்கள். எப்போ அந்த தசாவதாரம் மகாவிஷ்ணுவோடது அவதாரங்களே, அவதார புருஷர்களே எப்போ வருவாங்கன்னா உலகத்தில் எப்போ ஒரு இன்னல் ஏற்படுதோ அந்த இன்னலை தீர்க்கறதுக்காகவே கடவுள் அவதாரம் எடுத்து வருவார். அதனால தான் அவதார புருஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிட்டு தான் தோன்றுவாங்க. அதில் அந்த ஒன்பது அவதாரங்களுமே இருக்கும். இது வந்து ராவணேஸ்வரன். இந்த ராவணேஸ்வரன் வந்து சாமபானம் பாடி இறைவனை மகிழ்த்தது இது. இந்த இது அடுத்தது அது பார்த்தீங்கன்னா அடிமுடி. அடிமுடி இந்த இறைவன் வந்து சிவபெருமானுக்கு தாய் தகப்பன் கிடையாது,
ஆதியும் இல்லாதவன், அந்தமும் இல்லாதவன், இந்த ஆதி அந்தம் இல்லாத கடவுளுக்கு நான் அறிவுடைய பார்க்கறேன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சு வரேன்ட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் போறாங்க. ஆனா இரண்டு பேராலையுமே அறிவுடி அறிய முடியாத தோற்றுட்டாங்க. அதுதான் அதனுடைய அதை விளக்கக்கூடியதுதான் இந்த கதை. அடுத்தது கிராமர் பட்டாபிஷேகம். கடவுள் மனித உருவில் வந்து ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு மகன் எப்படி இருக்கணும், ஒரு சகோதரன் எப்படி இருக்கணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய அந்த ராமாயண காட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணர் சிலை. அந்த ராதாகிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமானது இந்த ராதாகிருஷ்ணர் சிலை. இது வந்து கோபிய கிருஷ்ணர். இந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் கிருஷ்ணரை சுற்றி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு முதல் பிறவியில் வந்து கிருஷ்ணர் கூடவே இருக்கணும் நான் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டு வரம் வாங்கி கொடுத்த பெண்கள் தான் கோகுலத்தில் கோபிகா ஸ்திரீகளாக இருக்கிறாங்க. அந்த கோபியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 1 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பிறவி வரைக்கும் ஒரே விதமான அன்பு செலுத்துவாங்க அந்த கிருஷ்ணர்கிட்ட. அப்போ அன்புக்கு வயது கிடையாது. அன்புக்கு வந்து ஒரு பணம் பொருள் வயது அழகு எதுவுமே இல்லைன்றதுக்கான ஒரு உதாரணம்னா இந்த கோபியர் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணாவதாரத்தோட நோக்கமே அன்பு தான். இது பாலா திருபுர சுந்தரி, பாலாம்பிகை, அம்பிகையினுடைய ஒரு வடிவம் இது, வாழை குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிவதாண்டவ காட்சி. நம்ம பார்க்கறது கைலை மலையில சிவபெருமானும் பார்வதி தேவி நடனமாடுறாங்க. அதுக்கு மற்ற கடவுளர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு இசைக்கருவியை வாசிச்சு அது கைலை மலை தாண்டவம். இது பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதோபதேசம் செய்யக்கூடிய காட்சி. போர்க்களத்தில் தேரில் உட்கார்ந்துட்டு அவர் போர் செய்ய மறுக்கிறாரு. எல்லாமே என்னுடைய இருக்கிற தாத்தா அப்பா என்னுடைய பங்காளிகள் சகோதரர்கள் நான் எப்படி போர் புரியவேன்னு கேட்குறாரு அர்ஜுனன். அப்போ அந்த போருக்கான நீதி வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் நீதியை பற்றி அவர் கற்றுக்கொடுக்கிறார் பகவான். அதுதான் நம்ம பகவத்கீதைன்னு சொல்கிறோம். அடுத்தது இது செட்டியார் செட்டியாரம்மா. அவங்க இந்த பாத்திரங்கள்லாம் பாத்திர கடை கைகள் கடை. பார்த்தீங்கன்னா நவராத்திரியில் குளம் செட் பண்ணி அந்த குளத்தில் நாங்கள் ரியல் ஃபிஷ்ஷே விட்டுருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன், கிட்டத்தில் ஜூம் பண்ணி பாருங்கள். ரியல் ஃபிஷ் விட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது குளம் பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு தெரியும் ஃபிஷ்ஷஸ். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி கொலு இதெல்லாம் வைக்கிறதுல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து இதில் இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் வாட்டர் செட்டப்பு. இது நந்தி வாயிலேருந்து லிங்கத்து மேலே தண்ணி கொட்டுற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பையன் பண்ணி தந்தான் எங்களுக்கு தாரகேஸ்வரன்ட்டு.